ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியா நியூட்டன் சேனல். நீங்கள் எல்லாமே சேஃபாக இருக்கீங்க, நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ என்னோடய சேனலில் வந்து என்னோடய ட்ரெடிஷ்னல் மஸ்ட் ஹாவ் கலெக்ஷன்ஸ், அதாவது ஒரு ஃபெஸ்டிவிட்டிக்கு மஸ்ட் ஹாவ் கலெக்ஷன்ஸ் போட்டிருக்கேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். கேரளா ஸ்டைல் ஜும்பா, இது பார்த்தீங்கன்னா மேலே வந்து அந்த கேரளாவோட அந்த ஹெட்பீஸ் மாதிரி இருக்குது. கீழே ஜும்கா வந்து நார்மல் ஜும்கா இருக்கும். அந்த கோல்டு ரெட்டு கிரீன் காம்போ வந்து நம்மளை ரொம்ப ப்ரெட்டியாகவும் க்யூட்டாகவும் காமிக்கும். அண்ட் இதையும் நம்ம வந்து சாரீஸ், அதாவது நம்ம மல்லு சாரீஸ் இல்லைனா சில்க் சாரீ இல்லை எனி காம்பினேஷன் வித் கோல்ட் கிரீன் ரெட்டுக்கு இதை அழகாக போட்டுக்கலாம். அண்ட் இதை வந்து சல்வார்க்கு போடும்போது கொஞ்சம் ஓவர் டூயிங் பண்ண மாதிரி தெரியும், அதனால சாரீஸ்க்கு போடுறது ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லைனா நம்ம ட்ரெடிஷ்னலாக ஃப்ராக் மாதிரி வியர் பண்ணுவோம் இல்லையா, பட்டு இல்லை அதுக்கு நம்ம போட்டாலும் இதை மேட்ச் பண்ணாலும் ரொம்ப ப்ரெட்டியாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்னோடய ஃபேவரட் மூக்குத்தி அம்மன் ஸ்டைல் ஜும்கா. இது பார்த்தீங்கன்னா நயன்தாரா அவர்கள் இதே மாதிரி வந்து பெரிய சைஸ்லேயும் போட்டிருப்பாங்க. அண்ட் இந்த காதில் இருக்கிற அந்த அந்த பீஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், பட் இதில் வந்து சின்னதாக இருக்குது. நம்ம வந்து பெருசும் போட்டுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நெக் பீஸோட வருது. இது வந்து நீங்கள் நிறைய கடைகளில் இந்த இந்த செட்டை நீங்கள் பார்த்துருக்கலாம். இது வந்து உங்களுக்கு 200 அந்த மாதிரி ரேஞ்சஸில் தான் வரும். பட் இது வந்து நீங்கள் போடுற எல்லா ட்ரெஸ்ஸஸ்க்கும் ரொம்ப ஆப்டாக மேட்ச் ஆகும். ஏன்னா இது வந்து கோல்டு இருக்கிறதுனால நீங்கள் எந்த கலர் ட்ரெஸ் போட்டாலும் இந்த கோல்டு அண்ட் இந்த பீடு காம்பினேஷனை போட்டிங்கன்னா அசத்தலாக இருக்கும். அண்ட் மோஸ்ட்லி இந்த போட் நெக்கு அதே மாதிரி காலர் வச்ச ட்ரெஸ்ஸஸ் அதுக்கு போட்டாலும் நல்லாயிருக்கும். சாரீஸ்க்கு வந்து பிளெயின் சாரீஸ்க்கு மேட்ச் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லார் வீட்லேயும் மஸ்ட் ஹாவ்னு சொல்லக்கூடிய கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு ஜும்கா செட். அதாவது நீங்கள் ஒரு நார்மல் சாரீ போட்டாலோ பிளெயின் சாரீ போட்டாலோ இல்லை மைசூர் சில்கோ இல்லை சில்கோ இல்லைனா ஒரு ஹெவி ஒர்க் எம்ப்ராய்டரி சாரீ நீங்கள் போட்டு போகிறீங்க அப்படின்னா இந்த ஃபெஸ்டிவ் சீசன்ஸில் இது இந்த ஜஸ்ட் இந்த ஒரு ஜும்கா போட்டாலே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ப்ரிட்டியாக இருக்கும். அதுதான் இதோட ஸ்டைலே. இது வந்து கெம்ப் செட்லேயும் கிடைக்கும் இல்லை நார்மல் கோல்ட்லேயும் கிடைக்கும். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து இதை வந்து ஒரு ஒரு கெம்ப் செட்டில் இல்லை கொஞ்சம் பாலிஷ்டான ஜுவல்லரி வாங்கினா, ஏன்னா நீங்கள் டி நகரில் போனீங்கன்னா வெளியில் 100-150 கூட கிடைக்கும். பட் நான் இது வந்து அரௌண்ட் 1000-1500 ரேஞ்சஸில் வரும் பொத்தீஸ் பொட்டிக்கில் இது கிடைக்கும். ஏன்னா இதோட வேலிடிட்டி பார்த்தீங்கன்னா இது ஆல்மோஸ்ட் 5 இயர்ஸ்க்கு மேலே இருக்குது, ஆனால் இன்னும் கூட அழகாக இந்த பாலிஷ் மாறாமல் இருக்குது. ஸோ அதனால் ஐ ரெக்கமெண்ட் யூ டு கெட் இட் ஃப்ரம் அ பிராண்டட் ஸ்டோர், ஸ்ரீதேவி ஜுவல்லரிலையோ இல்லை போத்தீஸ் பொட்டிக்லோ இல்லை ஜில்மில் அந்த மாதிரியான இடத்துலையோ நீங்கள் வாங்கும்போது இதோட பாலிஷ் போகாது. பார்த்தீங்கன்னா இது 5 இயர்ஸ்க்கும் மேல் ஆகுது, பட் இட்ஸ் ஸ்டில் அந்த பாலிஷ் போகல, எதுவுமே போகல. ஸோ யா, சில்வர் ஆக்சிடைஸ்டு இயரிங். ஸோ இந்த இயரிங்கில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த ஒரு சில்வர் சாரீ போட்ட சாரியோ இல்லை நீங்கள் நார்மல் சல்வாரோ எது போட்டாலுமே இந்த மாதிரின ஒரு சிம்பிள் ஜுவல்லரி வந்து உங்களுக்கு பெஸ்ட் மேட்ச் மேக்கிங்காக அமையும். அண்ட் மோர் ஓவர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கலர் ஃபேட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அப்படியே ஃபேட் ஆனால் கூட இட் வில் டேர்ன் இன் டு ஒரு மாதிரி மங்கின கலராக தான் இருக்குமே தவிர அதையும் தாண்டி கருப்பாலாம் மாறாது. அதனால் நீங்கள் இதை தாராளமாக வாங்கி இந்த காம்பினேஷனை எல்லா காஸ்டியூம்ஸ்க்குமே யூஸ் பண்ணலாம். முக்கியமாக வந்து ட்ரெடிஷ்னல் காஸ்டியூம்ஸ்க்கு நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இன்ஃபேக்ட் சாரீஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி சாரீஸில் இந்த ஆக்சிடைஸ் ஜுவல்லரி போடும்போது கண்டிப்பாக ஆக்சிடைஸ் மேட்சிங்கான ஒரு சோக்கரோ செயினும் போடுறது இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒத்தன்டிக் மேங்கோ டிசைன் ஜிமிக்கி கமல். ஸோ இந்த ஜிமிக்கி கமல் வந்து நீங்கள் எல்லா பட்டு சாரீ போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும். எந்த கலரில் பட்டு சாரீ போட்டாலும் இந்த கலர் ரெட் அண்ட் க்ரீன் காம்போ வந்து ரொம்ப சாலிடான காம்போ. அதனால் இது வந்து நீங்கள் எந்த கலரில் நீங்கள் போட்டாலும் பிங்க், க்ரீன், ஒயிட், பிளாக் எது போட்டாலும் நீங்கள் இதை போட்டாலும் இந்த ஜிமிக்கி கமலை போட்டால் ரொம்ப ரொம்ப அழகாகவும் எடுப்பாகவும் தெரியும். இன்னும் நீங்கள் பிளெயின் சாரீஸ் போட்டிங்க அப்படின்னா லைக் ப்ளூ, பிளாக், ரெட், பிங்க் அந்த மாதிரி சாரீஸ் போடும்போது கூட நீங்கள் இதை போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதை மேட்ச் பண்ணுற மாதிரி ஒரு லாங் செயின் போட்டிங்க அப்படின்னா இந்த கெம்ப் டிசைன்லேயே லாங் செயின் போட்டிங்கனா நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து கெம்ப் தான். ஸோ இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒரு லாங் செயின் போட்டிங்கன்னா இன்னும் கூட ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பிங்க் அண்ட் ஒயிட் ஜும்கா செட். இது வந்து நீங்கள் எல்லா விதமான சாரீஸ்க்கும் சிம்பிள் சாரீஸ்லேருந்து நீங்கள் ட்ரெடிஷ்னலாக வேர் பண்ணுற பட்டு சாரீ வரைக்கும் எதுக்குமே இதை மேட்ச் பண்ணலாம். அண்ட் இதை வந்து நல்ல ஒரு சல்வார், ஒரு கிராண்டியரான எம்ப்ராய்டர் ஒர்க் வச்ச சல்வாரோ இல்லை சரி சல்வாருக்கும் இதை நம்ம அழகாக போட்டுக்கலாம். இது போடும்போதே ஒரு நல்ல லுக் நமக்கு கிடைக்கும். ஏன்னா இதில் இருக்கிற அந்த ஒயிட் பீட்ஸும் இந்த இருக்கிற ஒயிட் பீட்ஸும் இந்த ஒயிட் கெம்பும் இந்த பிங்க் கெம்பும் வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்.
இது வந்து எல்லா ஏஜ் குரூப்ஸ் அதாவது சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லா ஏஜ் குரூப்பும் இந்த இயரிங்க போடலாம். திஸ் இஸ் such an amazing collection. இதுவும் வந்து மஸ்ட் ஹேவ் கலெக்ஷன் தான். எல்லார்கிட்டயும் இது இருக்க வேண்டிய ஒரு கலெக்ஷன். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு நார்த் இந்தியன் ட்ரெடிஷ்னல் கலெக்ஷன். அதாவது நீங்க ஒரு டாண்டியா போறீங்க இல்ல ஒரு கொலு போறீங்க அப்படின்னா இதை நீங்க வந்து அழகா இந்த கம்மலை போட்டுக்கலாம். இதுல கூட நீங்க பாத்தீங்கன்னா மேட்சிங்கா ஒரு நெத்திச்சுட்டியும் இருக்கு. அண்ட் மூரோவர் இதுல வந்து நீங்க காதுல வந்து நம்ம மாட்டிக்கிற அந்த மாட்டலோட சேர்த்து வருது. சோ அந்த மாதிரி போடும்போது உங்களோட லுக்கை பயங்கரமா காம்ப்ளிமெண்ட் பண்ணும். இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஒரு ட்ரெடிஷ்னல் தட்ட ஸ்டைல் இயரிங் செட். இது நீங்க பாத்தீங்கன்னா இதோட விலை வந்து ஜஸ்ட் 55 ருபீஸ் தான். டி நகர்லயே கிடைக்குது. இதுல வந்து எல்லா கலர்ஸ்லயும் கிடைக்குது, கிரீன், எல்லோ, ரெட் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க ஹேர் ஃப்ரீயா விட்டுட்டும் இதை போட்டுக்கலாம், இல்ல தலை பின்னிட்டு இருக்கும்போதும் போட்டுக்கலாம். அதே மாதிரி கழுத்துல ஒரு சோக்கர் போட்டிங்கனாலும் இது ரொம்ப ரொம்ப காம்ப்ளிமெண்டிங்கா இருக்கும். அதே மாதிரி கழுத்துல நீங்க இதை கூட ஒரு மணி போட்டிங்கனாலும் ரொம்பவே காம்ப்ளிமெண்டிங்கா இருக்கும். அந்த அளவுக்கு இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு செட், அதுவும் சச்ச சீப் பிரைஸ்க்கு. இப்போ இது ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு டிசைனர் வேர்னு சொல்லலாம். அதாவது நீங்க வந்து சோலி போடுறீங்க, லேங்கா போடுறீங்க, கீழே ஸ்கர்ட்ஸ் போடுறீங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு சர்க்கிள்டு ஜும்காஸ் போட்டீங்கன்னா அது வந்து நம்மள ஒரு டிஃப்ரெண்டா கொஞ்சம் வெஸ்டர்ன் டச்சோட காமிக்கக்கூடிய ஒரு ஜுவல்லரி தான் இந்த இயரிங். இதோட கோல்டு அண்ட் ஒயிட் காம்பினேஷன்ஸ் வந்து நம்ம எந்த கலர் ட்ரெஸ்ஸஸ் போட்டாலும் அதை ரொம்ப மேட்சா எடுத்துக்காட்டும். இது வந்து ஒரு பிரைட் பிங்க் காம்போ. நீங்க ஒரு நார்மல் சல்வார், ஒரு ஒயிட் சல்வார் இல்ல பிங்க் சல்வார் போட்டீங்கன்னா இம்மிடியட்டா இந்த இதை வந்து நீங்க போட்டுக்கலாம். ரொம்ப சிம்பிள், ஈஸி டு வேர், ஈஸி டு ரிமூவ். இந்த ஜுவல்லரி பாத்தீங்கன்னா என்னோட ஃபேவரட் ஃபேவரட் ஜும்கா, பிகாஸ் எல்லா ஃபேவரட் கலர்ஸும் மிக்ஸ் ஆயிருக்கு. எல்லோ, மரூன், ப்ளூ, கிரீன், அப்புறமா ஒயிட், பேஸ்டல் ஒயிட், அதுக்கப்புறமா வந்து ஆக்சிடைஸ்ட் ஜுவல்லரியாகவும் இருக்குது. இது ரொம்ப ரொம்ப சீப்பான ரேட் தான். இது அரவுண்ட் 70 ருபீஸ் சம்திங் தான் நான் டி நகரில் வாங்கினேன். ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் இன்னும் சிம்பிள் கொடுத்தாக்கெலாம் இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக மேட்ச் ஆகும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. like a simple and elegant design. So any small short kurta illa long salwar neenga potalum idu or simple la pair pannitale romba romba alaga irukum. Kundan work panna or gold pleated earring. Idu vandu 1 gram gold la na vandu narayana pearls la vaangirken. So idu vandu neenga ungalaoda ungalku ungalaoda functions, unga celebrations illa birthday parties illa vandu ungalaoda engagements, unga wedding kuda idu podalam. அண்ட் இது போடும்போது நெக் பீஸ் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்காமல் ரொம்ப சிம்பிளாக இருந்தால் நல்லது, இல்லை சம்டைம்ஸ் நெக் பீஸே இல்லாமல் இருந்தால் இன்னுமே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ மோஸ்ட்லி என்னோட வீடியோ விலாக்ஸ்க்கெலாம் நான் இந்த இது போடுவேன். அண்ட் முக்கியமாக சாரீ கட்டும்போது போட்டால் இன்னும் ரொம்ப பிரெட்டியாக இருக்கும். இல்லை ஹெவி லெஹங்கா, ஹெவி சோலி போடும்போது இதை நம்ம போடலாம். பட் சிம்பிள் டிசைன்ஸ் இல்லை சிம்பிள் சாரீ சிம்பிள் சல்வாருக்கெலாம் இது வந்து கண்டிப்பாக சூட் ஆகாது. ஸோ ஹெவியாக நம்ம ட்ரெஸ் பண்ணும்போது ஹெவி ஜரி ஒர்க்கோட பத்து சாரீ நம்ம போட்டோம்னா இது போடும்போது ரொம்ப அழகாகவும் பயங்கர காம்ப்ளிமெண்டிங்காகவும் இருக்கும். அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. பார்த்துட்டு இருக்கிறது ஒரு சில்வர் ஆக்சிடைஸ்ட் அலாங் வித் ஒரு பிங்க் பிங்க் ஜும்கா. இது வந்து நார்மலாக நீங்கள் ஒரு எந்த குர்த்தி போட்டாலும் எந்த கலர் ட்ரெஸ் போட்டாலும் இது நீங்கள் ஆர்டினரியாக போடும்போது ரொம்ப சிம்பிளான சூட்ஸுக்கு சிம்பிள் ட்ரெஸ்ஸஸ்க்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இது வந்து மேலே ஃப்ளாரல் டைப்பில் அந்த இயர் பீஸ் கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு வந்து உங்கள் ஃபேஸ் வந்து ரவுண்ட் ஷேப்போ இல்லை என்ன ஷேப்பாக இருந்தாலும் அது உங்களோட ஃபேஸ்க்கு ரொம்ப அழகாக காம்ப்ளிமெண்ட் பண்ணும். அண்ட் யூ வில் ரியலி லுக் ப்ரிட்டி ஆன் திஸ் பேபி பிங்க் ஜுவல்லரி ஜும்கா. அதில் டவுட்டே இல்லை.
நம்ம வந்து வாங்குறத விட எப்படி இத நம்ம சேஃபா வைக்கிறோம் அப்படிங்கறத தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த மாதிரி இந்த கோல்டு இந்த ரெட்டு இந்த கிரீன் எல்லாம் எனாமல்ஸ் வந்து சீக்கிரமா போயிடும். ஸோ அதை நம்ம சேஃப்கார்டா வைக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். முக்கியமா நம்ம வந்து ஒரு பிளாஸ்டிக் கவர் குள்ள போட்டு வைக்கலாம், இல்லாட்டி இந்த மாதிரி ஓல்டா நம்ம கிட்ட பழைய ஜுவல்லரி செட்டோட பாக்ஸஸ் இருக்கும்ல அதுல போட்டு வைக்கலாம். அப்படியும் இல்லாட்டி இந்த மாதிரி நான் வச்சிருக்கேன் இல்லையா, இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ஷீட்ஸ்ல போட்டு டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டா இருக்கும், அதுல நம்ம வந்து உள்ள போட்டு ஜிப் பண்ணியும் வச்சுக்கலாம், உள்ள டஸ்டும் போகாது. அதே சமயத்துல என்னென்ன ஜுவல்லரிஸ் நம்ம கிட்ட இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம அப்டேட் பண்ணிக்க முடியும். சேஃப்டி பாக்ஸ்லயும் போட்டு நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இது வந்து தனியா நான் வந்து ஹேர் பின்க்காக வச்சிருந்த அந்த பாக்ஸ்குள்ளதான் இதை வச்சிருக்கேன். இது வந்து பழைய என்னுடைய இயரிங் பாக்ஸ் வந்து எடுத்துட்டு அந்த இயரிங் பாக்ஸ்ல தான் நான் இதை போட்டு பத்திரமா வச்சிருக்கேன். இதனோட செயின் பாக்ஸ்லயே வந்து இந்த கோல்டு இதையும் நான் போட்டு வச்சிருக்கேன். இந்த கோல்டு அந்த எனாமல் ரிலேட்டடான அந்த ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரியும் வச்சிருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா இதனோட ஓல்டு பாக்ஸ்ல இதை இந்த ஸ்மால் இந்த எனாமல் ஆக்சிடைஸ்டு அந்த பிங்க் ஜும்காவை வச்சிருக்கேன். அந்த பச்சை ஜும்கா பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள போட்டு வச்சிருக்கேன். ஏன்னா அது ரொம்ப டெலிகேட், அது ஈஸியா எனாமல் போயிடும், அதனால இதுக்குள்ள வச்சிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு சின்ன ஒரு பிளாஸ்டிக் ஷீட்லேயே கூட கவர் பண்ணி இதை வச்சிருக்கேன். ஸோ அந்த க்ளோ அந்த எனாமல்லாம் போகாம இருக்கும். அதே மாதிரி ஆக்சிடைஸ் ஜுவல்லரிஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளேயே நான் போட்டு ஒன்னா ஒரே கலெக்ஷனாக வச்சிருக்கேன். ஸோ வந்து அது ஃபேட் ஆகாது, மற்றதையும் ஃபேட் பண்ணாது. ஸோ அதுக்காக அது வச்சிருக்கேன். அண்ட் மற்றபடி இந்த கல் வச்சிருக்கிறது எல்லாம் இந்த மாதிரி ஒரு கோல்டு ராப், இப்போ நம்ம கல்யாணத்துலாம் போனால் அந்த ராப்ஸ் கொடுப்பாங்களே அந்த ராப்ஸ்குள்ளேயே கூட நம்ம அந்த குடி பேக்குள்ளேயே கூட இதை போட்டு வச்சுக்கலாம். ஸோ அந்த ஷைனிங் போகாது, எனாமலும் பத்திரமா இருக்கும். ஸோ அந்த கல்லுகளும் போகாது, விழுந்தாலும் நம்மளுக்கு தெரியும், நம்ம எடுத்து வந்து திரும்ப ஒட்டிக்கலாம். அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமாக நம்மளோட ஜுவல்லரி செட்ஸை வந்து நம்ம வெளியில் யாருக்காவது காட்டுறோம், இல்லை நம்மளே வந்து அதை எடுத்து நம்ம என்னென்ன செட்டுக்கு எது எது போடணும் நம்ம மேட்ச் பண்ணி வைக்கும் போது கூட நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக அதை ஹேண்டில் பண்ணும். ஏன்னா சிலதெல்லாம் நம்ம வந்து ரொம்ப லோக்கலாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், லைக் 100 ருபீஸ் 55 ருபீஸ் அப்படின்னு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். சிலதெல்லாம் நம்ம இன்னும் ஹை குவாலிட்டியாகவே பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், 1000, 1500, 2000 அந்த மாதிரி ரேஞ்ச்லேயும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் எந்த எதுனாலுமே நம்ம வந்து காசு போட்டு தான் வாங்கியிருக்கோம். ஸோ அதை நம்ம பத்திரமா எப்படி வச்சுக்கணும் அப்படின்னா, இப்போ நீங்களே பார்த்துருக்கீங்க நம்மளோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஒரு ஷிஃபான் ஸ்டைலான ஒரு கிளாத்ல மேலே தான் நம்ம போட்டிருக்கோம். அந்த பிளாக் கிளாத் பார்த்தீங்கன்னா ஒரு ஷிஃபான் ஸ்டைல், அதுக்கு பேஸ்மெண்ட்டில் வந்து வெல்வெட் இருக்குது. ஸோ அது மேலே தான் நம்ம வச்சு நம்ம டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி நீங்களும் டிஸ்பிளே பண்ணும்போது சும்மா எடுத்து வந்து நார்மலாக ஒரு பெட்ஷீட் மேலேயோ இல்லை நார்மலாக ஒரு பாய் மேலேயோ போட்டிங்க அப்படின்னா பின்னாடி இருக்கிற அந்த அந்த காதுக்குள்ளே நம்ம போடுற அந்த இயரிங் பகுதி வந்து டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. அண்ட் மோரோவர் வந்து அது மற்ற துணிகளில் பட்டு அது கிழிக்கவோ இல்லை அதில் இருக்கிற அந்த மணிகள் வந்து வெளில ஈஸியாக வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே வந்து ஒரு ஷிஃபான் கலந்த ஒரு சாஃப்டான கிளாத்தில் தான் நம்ம அழகாக டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நீங்களும் வெளியில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு காட்டும் போதோ சரி, இல்லை இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1-2 வீக் நீங்கள் அவுட்டோர் போகிறீங்க வெளியில் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் பேக் பண்ணும்போது அழகாக இந்த மாதிரி ஒரு உங்களோட ஆல்ரெடி பேக்கேஜஸை எடுத்து அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு வெல்வெட் கிளாத்தில் வச்சு சுற்றி ஒரு 5 நாளைக்கு நீங்கள் என்ன ட்ரெஸ் போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரியான மேட்சிங் ஜும்காஸ் அண்ட் மேட்சிங் இயரிங்ஸை நீங்கள் எடுத்து அழகாக ரேப் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணும்போதோ இல்லை எடுத்து பிரிக்கும்போதோ எதுவுமே கீழே நழுவி விழுறதுக்கும் வாய்ப்புகள் கிடையாது. அதே மாதிரி உங்களுடைய நீங்கள் வந்து ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கின இந்த ஒவ்வொரு பொருளும் டேமேஜ் ஆகிறதுக்கும் எந்த வித வாய்ப்புகளும் இல்லை. ஸோ நம்மளுடைய கேர் தான் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏற்கனவே நீங்கள் எப்படி வந்து இதை ஸ்டோர் பண்ணணும் எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத நம்ம நிறையவே பார்த்துட்டோம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம இதை காட்டும் போதும் இல்லை வெளியில் நம்ம வந்து போகும்போது பேக் பண்ணும்போதும் கூட ரொம்ப சேஃப்டியாக இருக்க வேண்டியது ரொம்ப 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 ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அப்போ தான் இந்த எல்லா ஜுவல்லரிஸும் நம்மளுக்கு நிறைய 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 நாள் வரும். இப்போ நீங்கள் பார்த்த ஜுவல்லரியில் நிறைய ஜுவல்லரிஸ் வந்து 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் 7 இயர்ஸ்லாம் என்கிட்ட இருக்குது. அதை உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது, நான் சொன்னதான் உங்களுக்கு தெரியும் இது வந்து 5 இயர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சில ஜுவல்லரிஸ் எல்லாம் ரொம்ப வருஷக்கணக்காக நான் வச்சுருக்கேன், அவ்வளோ பத்திரமாக அந்த ஷைனிங் போகாமல் வச்சுருக்கேன். அது ஏன்னா நான் இந்த மாதிரி அதை பாதுகாத்துக்கிறதுனால தான். ஸோ நீங்களும் அந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா நிறைய நாள் வரும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்த இந்த கலெக்ஷன்ஸ் வந்து இது எல்லாமே என்னுடைய மஸ்ட் ஹேவ் கலெக்ஷன்ஸ். இதெல்லாமே ரிப்பீட் கலெக்ஷன்ஸ்னு சொல்லலாம். அதாவது நான் என்னுடைய டான்ஸ்க்காக போடுறது, இல்லாட்டி நான் ஏதாவது ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணுறேன்னா அப்போ போடுறது, இல்லாட்டி என்னுடைய யூடியூப் விளாக்ஸ்க்காக நான் போடுற கம்பல், அதுவும் இல்லாட்டி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனோ இல்லை ஏதாவது ஒரு செலிப்ரேஷன்ஸ்க்கு போகும்போது ஒரு ரிப்பீட் பண்ணுற ட்ரெடிஷ்னல் வேறு தான் நான் இப்போது காமிச்சிருக்கேன். ஸோ இதை விட வந்து நிறைய பேர் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தா நீங்களும் உங்களுடைய லிங்க் வந்து ஷேர் பண்ணுங்கள், இல்லை கமெண்ட்ஸில் கொடுங்க, இல்லை கமெண்ட்ஸில் அந்த ஃபோட்டோஸ் அப்டேட் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி கோல்டு, பிங்க்கு, க்ரீனு, ரெட்டு இந்த மாதிரி கலர்ஸில் தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் போடும்போது கொஞ்சம் போல்டாக நம்மளோட லுக்கை வந்து ரொம்ப எடுத்து காட்டுற மாதிரியான ஒரு காம்பினேஷன்ஸை தான் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இது இல்லாமையும் சில கலெக்ஷன்ஸ் என்கிட்ட இருக்குது, ரொம்ப ஹெவி மெட்டல், ஹெவியாக போடுற ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ். அதை நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் என்னோடய வீடியோவில் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் வியர் கலெக்ஷன்ஸுன்னு தனியாக வச்சுருக்கேன். அதாவது வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸஸோ இல்லை நார்மலாக ஒரு குர்த்தி போடும்போது இந்த மாதிரி ஹெவி ஒர்க் இல்லாமல், ரொம்ப வெயிட் இல்லாமல், ரொம்ப லைட் வெயிட் ப்ளஸ் வந்து ரொம்ப வெஸ்டர்னைஸாக இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் என்கிட்ட இருக்குது. ஸோ அந்த கலெக்ஷன்ஸ் வந்து கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு காமிப்பேன். நீங்கள் வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க கலெக்ஷன்ஸில் உங்களுக்கு எந்த கலெக்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, எந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிறத வந்து தாராளமாக எங்களுக்கு கமெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்சிருக்க கலெக்ஷன்ஸ் எங்கே வாங்கணும் அப்படிங்கிற ஐடியாஸ் ஏதாவது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கூட நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். ஹோப் யூ ரியலி லைக் திஸ் கலெக்ஷன்ஸ். அது இது எல்லாமே வந்து ஃபெஸ்டிவ் கலெக்ஷன்ஸ், மஸ்ட் ஹேவ் கலெக்ஷன்ஸ். ஸோ இந்த ஃபெஸ்டிவ் சீசனை நிறைய கலெக்ஷன்ஸோட என்ஜாய் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க, ஸ்டே சேஃப், பாய் பாய் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.